ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமது சுரபி. அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுத்த பிறகு காக்கைக்கு உணவு வைப்பதை பலகாலமாக நம்ம கடைபிடிச்சு வர்றோங்க. இருந்தாலும் ஒரு சிலருக்கு பறவை இனத்தில் ஏகப்பட்ட பறவைகள் இருக்கும்போது போயும் போயும் இந்த காக்கைகளுக்கு தானா உணவு வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் காக்கை குறித்த ஏளனமும் உண்டுங்க. ஒரு முறை காஞ்சி பெரியவரை தரிசிக்க வந்த பக்தர் பெரியவரிடம், எத்தனையோ உயர்வான பறவைகள் இருக்கும்போது நம் முன்னோர்களை காக்கை மூலம்தான் பார்க்க வேண்டுமா? இது நம் முன்னோர்களை இழிவுபடுத்துவதாக அல்லவா தோன்றுகிறது என்று பணிவாக கேட்க, பெரியவரோ மெல்ல புன்னகை செய்தபடி சொல்ல ஆரம்பிச்சாராமா, நாம் காகத்தை காக்கா என்றுதானே சொல்றோம், அதுவும் காக்கா என்றுதான் கரைகிறது. அது பேசும் மொழியிலேயே அதனை நாம் அழைப்பதே அதன் தனி சிறப்புங்க. மியாவ் என்று கத்தும் பூனையை நாம் மியாவ் என்று அழைப்பது கிடையாது. கீ கீ என்று பேசும் கிளியை கீ கீ என்று பெயரிட்டு அழைக்கிறது கிடையாது. கா என்றால் காப்பாற்று, பாதுகாப்பு கொடு அப்படின்னு தான் அர்த்தங்க. காக்கைக்கு உணவு வைத்து விட்டு காக்கா என்று கூப்பிடுகையில் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று நம் முன்னோரை வேண்டுவதாக அர்த்தங்க. வேறு எந்த பறவையும் இப்படி கூப்பிட முடியாது. எங்கும் அதிகமாக காணப்படுவதாலும் எல்லாவற்றையும் உண்பதாலும் தானே அதற்கு தகுதி குறைந்த சாதாரண பறவையாக எண்ணுறோங்க. உண்மையில் காகம் அழகிய அறிவுள்ள பறவைங்க. பிரம்ம முகூர்த்தம் அல்லது அமிர்த வேளையில் நம்மை எழுப்பிவிட்டு ஜபம் செய்யவும் அவர்களை அவரவர் தொழிலை செய்ய செய்வதிலும் காகங்களின் பங்கு மகத்தானதுங்க. சேவல் கூட சில நேரங்களில் முன்னதாகவே கூவிவிட்டு பிரம்ம முகூர்த்தத்தை கோட்டை விட்டுருங்க. ஆனால் காக்கைகள் அவ்வாறு செய்வதே கிடையாதுங்க. அதிகாலையை உலகுக்கு அனுதினமும் உணர்த்திரும். தனக்கு உணவு கிடைத்ததும் கா கா என்று கரைந்து சுற்றத்தை சேர்த்து கொண்டு பகிர்ந்துண்ணும் முறையை ஆறறிவு படைத்த நமக்கு பாடமாக போதிக்குதுங்க. அதனை எப்படி நாம தரம் தாழ்ந்த பறவை என்று சொல்ல முடியும்? மீண்டும் மாலையில் உறங்க செல்லும் முன்னர் காக்கா என்று கத்தி இறைவனுக்கு அன்றைய பொழுதிற்கான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறது. அது மட்டும் கிடையாதுங்க, சாஸ்திரப்படி உயிரினங்கள் இரவில் உண்பது தடை செய்யப்பட்டுள்ளது. எந்த ஒரு காக்கையும் இருட்டிய பிறகு உணவு சாப்பிட்றது கிடையாது. இதன் மூலம் உயிரினங்களுக்கே உயரிய பண்பை போதிக்குதுங்க. இப்படி எல்லா வகையிலும் உயர்ந்து விளங்கும் காக்கையை நாம் நமது பித்ருக்களின் அதாவது முன்னோர்களின் வடிவமாக வணங்கி போற்றுதல் தான் சிறப்புங்க. அதோடு நிக்கலாங்க. அத்வைதப்படி கொடுப்பவர் வாங்குபவர் இருவருமே திருப்தி அடைந்து மகிழணும். முன்னோர்களாக எண்ணி காகங்களுக்கு நாம் உணவு வைக்கும் போது நாமும் மகிழ்ச்சி அடைகிறோம், காகங்களும் மகிழ்ந்து சாப்பிடுதுங்க. இன்றைக்கும் கிராமப்புறங்களில் அமாவாசை அன்று காகம் உணவு எடுக்கல அப்படின்னா அது உணவை எடுக்கும் வரை உண்ணாமல் காத்திருப்பவர்களும் உண்டுங்க. தை அமாவாசை தினத்தில் காகத்திற்கு பலரும் உணவு வைத்து அது சாப்பிட்ட பின்னரே வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டு விரதத்தை முடிப்பாங்க. அப்படி காகங்கள் சாதத்தை எடுத்துக்கொண்டால் முன்னோர்களின் ஆசி கிடைக்குங்க. அமாவாசை அன்று சமைக்கும் உணவை படையில் வைத்து நம் முன்னோர்களுக்கு கொடுப்பதாக நினைத்து காக்கைக்கு வைக்கிறோம். எனவே அந்த சாப்பாட்டில் கீரை, காய், கிழங்கு ஆகிய மூன்று உணவுப் பொருட்களுமே சமைக்கணுங்க. அதுல மிகவும் முக்கியமானது வாழைக்காய். ஏன் அப்படின்னா, முன்னோர்களின் அருளால் நம் குளமும் சந்ததிகளும் வாழையடி வாழையாக தழைக்க வேண்டும் என்பதற்காக வாழைக்காயை தவறாமல் சமைக்கணுங்க. முன்னோர்கள் இறந்த தேதி ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு உணவு அளிப்பதற்கு காரணம் இதுதாங்க. பித்ரு பூஜை செய்து காகத்திற்கு உணவு வைக்கும் போது நாம குளிச்சுட்டு தான் செய்யணுங்க. அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னாடி தான் வீட்டில் உணவு அருந்தணும். முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதன் மூலம் செய்வினை கோளாறுகள் நம் வீட்டு பக்கமே எட்டி பார்க்காதுங்க. தீராத கடன் தொல்லைகள் தீரும். யமனும் சனியும் சகோதரர்கள், அதனால காக்கைக்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்க. அமாவாசை தினத்தன்று காக்கைகளை வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாக அர்த்தங்க. தை அமாவாசை தினத்தில் வீட்டில் உணவு சமைத்து முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு அனைவரும் சாப்பிடுவது நல்லதுங்க. சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின்
தூதுவனான காகத்துக்கு சாதம் வைத்தால் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க என்று சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. அமாவாசை தினம் மட்டுமல்லாது அனுதினமும் காக்கைகளுக்கு சோறிடுவதை வழக்கமாக்கிக்கோங்க. பித்திருக்களை மட்டும் கிடையாதுங்க, நம் வாழும் இந்த பூமி பந்தத்தையும் செழிப்பாக்கும் சிறப்பு படைத்தவை இந்த காகங்கள் தான். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.